சித்த மருத்துவ செய்திகளை உடனுக்குடன் பிரத்யேகமாக தமிழில் அறிந்து கொள்ள ரிசர்ச் டைஜஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் ஓகே டில்லிராஜா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, தயிர் ஏன் இரவில் எடுத்துக்கு கொள்ளக்கூடாது. நார்மலாக சித்த மருத்துவத்தில் முக்கூட்டத்தின் அடிப்படையில் தயிர் வந்து ஒரு பலுகுணமும் ஒரு மந்த குணமும் ஒரு குளிர்ச்சி குணம் கொண்டது. இரவு நேரம் வந்து எப்போவுமே செரிமானத்தன்மை கம்மியாக தான் இருக்கும், ஒரு லேசு குணம் கொண்டது இரவு தன்மை. எப்போவுமே அதிகப்படியான ஹெவி ஃபுட் வந்து நம்ம இரவு தன்மையிலும் எடுத்துக்க மாட்டோம். இந்த தயிர் நம்ம இரவில் எடுத்துக்கும் போதோ அதை கபம் மேலோங்கி செருப்பு தன்மை வந்து குறைஞ்சு போகும். இதனால் நம்மளுக்கு வந்து நைட் நேரத்தில் வந்து அடிவயிறு வலி இல்லை இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம் சொல்கிற மாதிரி அது மாதிரி மோசன் வர்ற மாதிரியே ஃபீலாக இருக்கும். ஆனால் மோசன் வராது. அதிகாலையில் கூட மோசன் வர மாதிரி இருக்கும், ஆனால் வராது. மோசன் வந்தாலும் அது ரொம்ப கடினமாக தான் வரும், ரொம்ப அடிவயிறு வலிச்சு தான் வரும். இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். அதனால தான் நம்ம இரவில் தயிர் எடுத்துக்கிறத தவிர்த்துட்டு மதிய நேரத்தில் எடுத்துக்கலாம். மதிய நேரத்தில் ஏன் தயிர் எடுக்கணும்னா, மதிய நேரம் வந்து செரிப்புத்தன்மை அதிகமாகவே இருக்கும். அதனால் அந்த மந்தமான கனமான பொருள் வந்து நம்ம மதியம் எடுத்துக்கும் போது அது செரிமானத்தன்மை அதிகப்பட்டு ஈஸியாக அது செரிக்கும். அது மாதிரி தான் அந்த தயிர் வெங்காயம் சேர்ந்த அந்த தயிர் பச்சடி வந்து நம்ம மதிய நேரத்தில் எடுத்துக்கும் போது கனமான பொருள் கூட எடுத்துக்கும் போது அதனோட செரிமானத்தன்மை அதிகரிச்சிடும். அதுக்காக தான் பிரியாணி இல்லை நான் வெஜ் பிரியாணி இது மாதிரி இருக்கிற உணவுகளில் வந்து நம்ம தயிர் பச்சடி எடுத்துக்கும் போது உண்மையிலே அந்த தயிர்லையும் அந்த வெங்காயத்துலையும் இருக்கிற அந்த உணவு அந்த பர்டிகுலர் பண்புகளும் உணவுகளும் இந்த கனமான பொருளை ஈஸியாக சேர்க்கிறதுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். ஆகையால் இரவு நேரத்தில் எப்போதும் தயிர் எடுத்துக்கொள்ளாதீர்கள், மதிய நேரத்தில் மட்டுமே தயிரை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.